அமையருக்கு வணக்கம். அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து தசா புத்திகள் ஏஎல்பி தசையாக இருந்தாலும் சரி, விம்சோத்திரி தசையாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு மனிதனுடைய குணங்கள் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சுக்கரதசை சந்திர புத்தி வரையும் பார்த்துருப்போம். இப்போ சுக்கரதசை சபா புத்தி, இது சரியான நேரத்தில் வரணும். இது இளம் வயதில் வருது அப்படின்னு உதாரணத்துக்கு வந்து 16 வயசு, 17 வயசு, இல்லை 20 வயசு, 22 வயசில் வரும்போது தான் காதல் வயப்படுதல். இந்த சுக்கரன் அப்படிங்கிறது சுகம் அப்படிங்கிறதுக்கும், செவ்வாய் அப்படிங்கிறது வீரியத்துக்கும். வீரியங்கிறது என்ன அப்படின்னா உணர்வுகள், ஆசைப்படுறது, பேசுகிறது. சும்மா பேச ஆரம்பித்தோடனே இந்த செவ்வாபுத்தியில் பார்க்குற என்ன பண்ணிவிடுவான், உங்கள் பொண்ணு அங்கே பேசிக்கிட்டு இருக்கு, பையன் இங்கே பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சண்டை, வீட்டில் சண்டையை மூட்டி விட்டு சும்மா இருந்தாலும் பேசாமல் இருந்திருக்கோம், அதை பெருசாக ஊதி பெருசாக்கி சண்டை எழுப்பி நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு துணிச்சல் ஏற்படுத்தும். நீங்கள் கவனமாக இருந்து இந்த குழந்தைகளை நீங்கள் பார்க்கும்போது கவனமாக இருக்கும். நீங்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த உலகம் அப்படியோ அதேமாதிரி இப்போயும் நினைக்கிறாங்க. மக்கள் வந்து இன்னைக்கு குழந்தைகள்லாம் நல்லா வளர்ச்சி, எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டதுன்னு புரியுது. ஒரு சின்ன குழந்தைக்கு பதில் சொல்ல முடியல இன்றைக்கி அதோட்டு. ஆனால் இந்த அப்பா அம்மா 20 வயசான 40 வயசானாலும் ஒரு பிள்ளைங்களை பார்க்கும்போது அது ஏதோ பச்சை பிள்ளை மாதிரி தான் பார்க்குறாங்க. உண்மை தாங்க, அப்பயே சொல்ல உண்மை தான். ஆனாலும் நீங்கள் நேரடியாக போய் கேட்டிங்கன்னா அது இன்னமும் வந்து எரியிற விளக்கில் இன்னும் கொஞ்சோண்டு எப்படி இருக்கும், எண்ணெய் ஊற்றினா எப்படி இருக்கும், அதுமாரி இன்னும் சுடல் விட்டு எரியும்ல, அதுமாரி தான் அந்த விஷயம். அப்போ தயவுசெய்து இந்த சுக்கரதசை சபா புத்தி வரும்போது காதல் வயப்படுதலோ இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களோ, திடீர் எதிர்பாராத காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் பிரச்சனையாகிறதோ, இதுதான் பொண்ணு இதுதான் பையன் இதுதான் நடக்கும் அப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும்னு கனவு கற்பனைகள் எல்லாமே எப்படி தவிடுபடி ஆக்கிடும். எப்படி வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 1000 பிரச்சனைகள் இருக்கும். திருமண உறவுகள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த இனக்கவர்ச்சி, தேவையில்லாத பிரச்சனைகள், கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு ஒரு நிகழ்வு பிரச்சனையில் தான் போய் நின்று அப்புறம் ஒரு முடிஞ்சது பிறகு தான் அதை வந்து மறுபடியும் ஒன்று சேருவாங்க. இந்த சுக்கரத சபாபதி வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் இல்லையா. அது குறிப்பாக வந்து அந்த 15-25 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவன் கவனமாக இருக்கும். ஏன் இவன் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அந்த பால் பருவ வயது இருக்குது பாருங்கள், சடனாக முடிவாகும், டக் டக்குன்னு முடிவெடுக்கும். இல்லைம்மா இதான் சரி இதான் சரி இதான் தவறு, எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டது இந்த விஷயமே உணரவே மாட்டாங்க. அவசரப்பட்டு இந்த செவ்வாயினால் அவசரப்படுறது தான். திருதப்புன்னு ஒரு விஷயத்தை முடிவெடுத்தது பிறகு ஐயோ உடஞ்சி போச்சு. நான் எப்பயும் சொல்கிறேன், இந்த செவ்வாபுத்தி எந்த திசையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு நாள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. உடனே இப்போவே வேணும், எனக்கு இப்போவே வேணும், எனக்கு இப்போவே உடனே எனக்கு வாங்கி கொடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோவெல்லாம் அந்த வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாம், 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கலாங்க. நீங்களும் அதே தாங்க பண்ணியிருப்பீங்க. பெற்ற அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நாளைக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது இதே தான் நடக்கும். இந்த செவ்வாய்ங்கிறது என்ன பண்ணும், அவசரப்படும். அப்போ ரொம்ப பொறுமையாக இருங்க. சார் படிப்பு, நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, நான் மெக்கானிக்கெல்லாம் படிக்க மாட்டேன், நான் இன்ஜினியரிங்லாம் படிக்க மாட்டேன், கேட்ரிங் தான் பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு டிப்ளமோ கோர்ஸ் தான் எனக்கு வேறு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் தான் படிப்பேன். ஃபேஷன் டிசைனிங் எப்படி இந்த சுக்கரதசையில் சபாபத்தியில் என்ன பண்ணும், அந்த உடை சம்மந்தப்பட்ட ஆடை வடிவமைப்பாளர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. இந்த சுக்கரத சபாபத்தியில் நீங்கள் என்ன படித்தாலும், நீங்கள் எந்த கிரகம் எங்கே வேணாலும் இருக்கட்டுங்க, எத்தனை பேர் வேணால் எடுத்துங்க, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வேணால் எடுத்துங்க, இது பொதுவான பலன் தான். ஆனாலும் நீங்கள் சுக்கரதசையில் சபாபதியில் படித்த படிப்புக்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்குமா, மதிப்பு இருக்காது. ஆனால் வேறு ஒரு டிப்ளமோ கோர்ஸோ இல்லை வேறு ஒரு அடிஷ்னலாக ஒரு பட்டய சான்றிதழோ வேறு ஒரு படிப்போ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.
இது ஒரு டிகிரி சைடாக பயன்படுமே தவிர உங்களுக்கு முழுக்க முழுக்க அது பயன்படுமானால் இது தனிப்பட்ட முறையில் பயன்படும். சரி, இப்போ வந்து படித்த படிப்புக்கு நமக்கு வேலை கிடைக்காது. சரி, நான் இப்போ ஏதாச்சும் ஒரு தொழில் முறையாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ண முடியுமா? நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன், சூப்பராக இருக்கும். தொழில் முறையாக படிக்கிறீங்களா? நல்லா படிங்க. நீங்கள் தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறீங்களா? இன்னும் சூப்பராக படிங்க. சுக்கிரதசையில் சபாபதி. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இந்த சுக்கிரத சபாபதி இருக்கும். சபாபதி வந்து வேறு ஏதாச்சும் உதாரணமாக தொழில் செய்யலாமா, தொழில் செய்யக்கூடாது, தொழில் செய்ய மாட்டீங்க, தொழில் செஞ்சால் நட்டம் தான் ஆகும். இல்லை சார், எனக்கு தொழில் செய்ய வேணாம் சார், நான் இப்போ வந்து நான் வேலை இருக்கு, எனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும். படித்த படிப்பு வேலை கிடையாது, படித்த படிப்பு வேலை கிடையாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்குமோ யோகத்தை கொடுக்கும். திருமண வாய்ப்புகள் எதிர்பாராத திடீர் திருமணம் நடக்கும். வெளிநாடு போகிறது கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். நான் வெளிநாடு போனாலும் நல்லா கேட்டுங்க, படித்த படிப்பு வேலை இருக்காது, படித்த படிப்பு வேலை இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பிரச்சனை இருக்குமா? இருக்கும், நடக்காதுங்க. இந்த காலத்தில் வேலையே படித்த படிப்பு வேலை கிடைக்காதுங்க. சரி, அம்மா அப்பாவோட நிலைகள் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில்? கண்டிப்பாக இந்த ஜாதகம் அம்மா அப்பாவோட சம்மந்தப்பட்ட நிகழ்வு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கவும் கொடுக்காது. அப்பா அம்மா பேச்சை கேட்கவே மாட்டாங்க, கேட்குற மாதிரி நடிப்பாங்க வேணாம். இப்படி தான் நம்ம ஒரு தசாபதிகள் எடுக்கும்போது இப்படி தான் நம்ம கவனமாக பார்க்கணும். நீங்கள் இதே மாதிரி உதாரணத்துக்கு வந்து கடன் சார்ந்த பிரச்சனை இருக்குமோ, கடன் சார்ந்த பிரச்சனை இருக்கும். இப்போ தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு வருமோ, கண்டிப்பாக வரும் இந்த காலகட்டத்தில். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் அந்த அச்சலக்கண பத்ததியில் ஏஎல்பி லக்கணம், உதாரணமாக மேஷலக்கணம் போகும்போது அஸ்வினி நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் போனிச்சுன்னா, அச்சய ராசி பரணி நட்சத்திரம் போனிச்சுன்னா சுக்கரதசை நடக்கும். அங்கே செவ்வாய் புத்தி எங்கேருந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்க்கணும். சுக்கரன் எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த சுக்கரன் கிரகமோ இல்லை செவ்வாய் கிரகம் நல்லபடி அமைஞ்சு போச்சுன்னா ஓரளவு நல்ல பலனாக கிடைக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா நான் சொன்னது அப்படியே நடக்கும். அதை விட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதேமாரி தான் அடுத்தடுத்த தசாபுத்திகளும் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து அச்சயலக்கண பத்ததி உங்களுக்கு வந்து என்ன போகுது, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, தசா போகும்போது எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.